வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சந்திரன். வணக்கம். ஸ்ரீராமநாராயணன். தலைப்புச் செய்திகள். திரிபுரா மக்கள் நலனை புறக்கணித்து வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் 2 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா துரித வளர்ச்சி காணும். மக்களவையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. காங்கிரஸ் உறுப்பினர் ரேணுகா சௌத்ரி குறித்த பிரதமரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளி. மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிப்பு. வரும் 16ஆம் தேதி தில்லி தால்கத்தோரா மைதானத்தில் மாணவர்களுடன் பிரதமர் உரையாடுகிறார். அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். விவேகானந்தரின் பொன்மொழிகளை உலக நாடுகளுக்கு பரப்புவதன் மூலம் இந்தியாவின் நிலை மேலும் உயரும். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். வரட்டாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பாசனத்திற்காக வரும் 10ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மாலத்தீவில் நிலவும் அசாதாரண சூழலுக்கு முடிவு கட்டும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அந்நாட்டு அதிபர் அப்துல்லா யாமின் அழைப்பு. விரிவான செய்திகள். திரிபுரா மக்கள் நலனை புறக்கணித்து வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரும் தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரிபுரா மாநிலத்தில் சோனாமூரா என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசால் மக்களுக்கு உரிய ஊதிய விகிதங்களை தர முடியாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இத்தனை ஆண்டுகளாக ஒரே கட்சி ஆட்சி நடத்தி வருவதால் போதிய வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல் திரிபுரா மாநிலம் அனைத்து துறைகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். विकास की नई ऊंचाइयों पर जाना चाहता है और इसलिए मैदान में उतरा है और ये चुनाव एक तरफ सरकार है, नाम भी सरकार, हाथ में भी सरकार और दूसरी तरफ जनता जनार्दन है। जब जनता का मिजाज बदलता है तब अच्छे अच्छे सरकारों को उखाड़ करके फेंक देता है। இன்று கைலாசாகர் என்ற இடத்திலும் பிரதமர் பிரச்சாரம் உரையாற்றினார். இம்மாநிலத்தில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் ஏற்கனவே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அசாம் முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகோய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இன்னும் 2 ஆண்டுகளில் உலகிலேயே பொருளாதாரத்தில் மிகவும் வளர்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீது நடந்த விவாதத்திற்கு பதிலளித்த அவர், சர்வதேச நிதியத்தின் புள்ளி விவரத்தை பட்டியலிட்டு இதனை தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் அபரிமிதமாக வளரும் என்று அவர் கூறினார். GST வரி விதிப்பு குறித்த பிரச்சினையில் இதனை அமல்படுத்திய ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஸ்திரத்தன்மையை எட்ட முடிந்ததாக அவர் தெரிவித்தார். GST மூலம் வருவாய் அதிகரித்துள்ள நிலையில் வரி விதிப்பை குறைத்துள்ளதாக அவர் கூறினார். ஆந்திர மாநில பிரச்சினைக்கு அடுத்த 2 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று கூறிய அவர், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். That Andhra was going to be economically at a disadvantage, and therefore a particular package was promised to the people of Andhra Pradesh in the Andhra Pradesh Reorganization Act. Now the package involved several aspects, many of which have been implemented, some of them the work is in. காங்கிரஸ் உறுப்பினர் ரேணுகா சௌத்ரி குறித்த பிரதமரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையில் நடவடிக்கைகள் இன்று பாதிக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் மையப்பகுதிக்கு வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த பிரச்சினையை எழுப்பி கோஷத்தில் ஈடுபட்டனர்.
இருக்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற அவைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் கோரிக்கைக்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. இதனை அடுத்து அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஆதார் அடையாள அட்டை அறிமுகம் செய்வது குறித்து 1998 பிஜேபி ஆட்சியின் போது அப்போதைய உள்துறை அமைச்சர் எல் கே அத்வானி மாநிலங்களவையில் முதன் முதலில் பேசியதாக பிரதமர் நேற்று தமது உரையின் போது குறிப்பிட்ட போது காங்கிரஸ் உறுப்பினர் ரேணுகா சௌத்ரி பலத்த சத்தத்துடன் சிரித்ததற்கு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கண்டனம் தெரிவித்தார். பிரதமர் மோடியும் இதனை பெரிதப்படுத்த வேண்டாம் என்ற ரீதியில் நகைச்சுவையாக கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவை மீண்டும் கூடியதும் ஆந்திர பிரதேசத்திற்கு பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் ஆந்திர பிரதேச விவகாரம் எதிரொலித்தது. அவை தொடங்கியதும் தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூடுதல் நிதி ஒதுக்க கோரி பதாகைகளுடன் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கூச்சலிட்டனர். இதனால் அவை முதலில் 11:45 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கைகளை நிதியமைச்சர் எடுப்பார் என்றும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்த்குமார் கேட்டுக்கொண்டார். இதே கோரிக்கையோடு கடந்த 3 நாட்களாக ஆந்திர உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இலக்குகளையும் துரிதமாக எட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதம மந்திரி ஆராய்ச்சி மாணவர் உதவித்தொகைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் முதன்முறையாக சிறப்பு வாய்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் மாதம் 70,000 ரூபாய் அளவிற்கு உதவித்தொகை பெறுவார்கள் என்று அவர் கூறினார். இதன் மூலம் தலைசிறந்த மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் உயர் படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வரும் 16 தேதி தல்கத்தோரா மைதானத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 2,000 மாணவர்களுடன் தேர்வு தொடர்பான விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்துவார் என பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியாக இருந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி ஒருபோதும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கின் உரையில் குறுக்கீடு செய்ததில்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்த்குமார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவையில் நேற்று பிரதமர் உரையின் போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் குறுக்கிட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். எழுப்புவதற்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லாத விரக்தியில்தான் காங்கிரஸ் இவ்வண்ணம் நடந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். 2017 நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் 146,000 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு மட்டும் 460,000 சாலை விபத்துகள் நடந்ததாக கூறினார். பெரும்பாலான சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்ற தலைக்கவசம் அணியாதவர்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். डाटा मेरे पास आया हुआ है, उसमें 4,60,000 एक्सीडेंट हुए हैं, एक्सीडेंट में कमी हुई है और करीब डेथ भी 4,000 से कम हुई, 1,46,000 हुई है, पर मैं इससे समाधानी नहीं हूँ। दुनिया में सबसे ज़्यादा एक्सीडेंट हमारे देश में होते हैं और एक्सीडेंट होने के लिए 4 महत्वपूर्ण बातें जो है जिसके ऊपर हमने ध्यान दिया है। करीब 68% जो एक्सीडेंट्स है वो हेलमेट न पहनने के कारण बाइक पर के होते हैं। तो हेलमेट के बारे में जैसे उन्होंने कहा, हम लगातार उसके लिए प्रचार कर रहे हैं। नाटिल பிரசார் பாரதி ஒலிபரப்பு மையத்தின் கீழ் நீண்டகாலம் சேவையாற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான அறிவிப்பாளர்களை முறைப்படுத்துவதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், பிரசார் பாரதி ஒலிபரப்பு சேவையின் கீழ் 1,500 ஒப்பந்த அறிவிப்பாளர்கள் பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், டிஜிட்டல் அல்லாத உயர் சக்தி ஒலிபரப்பு மையங்களை மூடுவதற்கு எந்த ஆணையும் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் டிஜிட்டல் அல்லாத பழைய முறைகளுக்கு மாற்றாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய டிஜிட்டல் சேவைகள் ஏற்படுத்தப்படுவதாகவும், 63 இடங்களில் இத்தகைய டிஜிட்டல் ஒலிபரப்பு மையங்களை அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நவீன புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் துல்லியமான ஒலி ஒளியுடன் கூடுதல் அலைவரிசைகள் கிடைக்கப்பெறுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
54 தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் விளம்பர விதிமுறைகளை மீறியுள்ளதாக அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். 2014-2015 ஆண்டில் 17 தொலைக்காட்சிகளும் 2016 ஆண்டு 16 தொலைக்காட்சிகளும் விதிமீறலில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். இருப்பினும் 2017 ஆண்டு 4 தொலைக்காட்சிகள் மட்டுமே விதிமீறலில் ஈடுபட்டது என்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். 2020 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஏழை குடும்பங்களுக்கு கூடுதலாக 3 கோடி இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசுக்கு 4,800 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் தெரிவித்தார். 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் 5 கோடி இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும், இதில் 3,36,00,000 இணைப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் கூறினார். 2018-19 நிதியாண்டு வாக்கில் 5 கோடி இணைப்புகளை வழங்க திட்டமிடப்பட்டு இதற்காக 8,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறினார். தற்போது இந்த திட்டம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டு 3 கோடி கூடுதல் இணைப்புகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுத்துறை எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு ஒவ்வொரு இணைப்புக்கும் 1,600 ரூபாய் வீதம் அரசு மானியம் வழங்குவதாக அவர் தெரிவித்தார். मैं उज्ज्वला की एक सफल उदाहरण आपके सामने रखा। इस सफलता को देखते हुए सरकार ने 2019-20 की लक्ष्य रखते हुए जो हमें 16-17, 17-18, 18-19 के लक्ष्य दिया गया था, हमें और एक साल ज्यादा दिया गया, 19-20 तक उसको एक्सपेंड करने के लिए कहा गया। उसके साथ साथ लगभग और 4,800 करोड़ रुपया की व्यवस्था से अब तक इसमें 8,000 करोड़ रुपया की बजटरी सैंक्शन था। அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் தொடர்பான வழக்கை வெறும் நிலப்பிரச்சினையாக மட்டுமே அணுக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அயோத்தி நில விவகாரம் தொடர்பான வழக்கின் இறுதி விசாரணை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, நீதிபதிகள் அசோக் பூஷன், எஸ் ஏ நசீர் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இன்று தொடங்கியது. அப்போது இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்து வழக்கில் சம்பந்தப்பட்ட சன்னி வக்ஃப் வாரியம், நிர்மோகி அகாரா, ராம் லல்லா ஆகிய அமைப்புகள் 2 வார காலத்திற்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அத்துடன் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 14 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வரும் 27 தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள மேகாலயா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மேகாலயாவில் 442 வேட்பு மனுக்கள் செல்லத்தக்கவை என்று தலைமை தேர்தல் அதிகாரி கர்கோர்கர் தெரிவித்துள்ளார். ஒரு வேட்பாளரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாகாலாந்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களும் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மொத்தம் தாக்கலான 256 வேட்பு மனுக்களில் 255 ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக நாகாலாந்து துணை தேர்தல் அதிகாரி என் மோயா அயர் தெரிவித்தார். இரு மாநிலங்களிலும் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 12 தேதி கடைசி நாளாகும். விவேகானந்தரின் பொன்மொழிகளை உலக நாடுகளுக்கு பரப்புவதன் மூலம் இந்தியாவின் நிலை மேலும் உயரும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார். இன்று சென்னை விவேகானந்தர் இல்லத்தில் சுவாமி விவேகானந்தரின் நவராத்திரி திருவிழா மற்றும் விவேகானந்தர் பூங்காவை திறந்து வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 1897 பிப்ரவரி 6 முதல் 15 தேதி வரை 9 நாட்கள் சுவாமி விவேகானந்தர் இந்த இடத்தில் தங்கி இளைஞர்கள் மத்தியில் நாட்டின் விடுதலை வேட்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில்தான் இந்த 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். தமிழர்களின் கலையையும் கலாச்சாரத்தையும் விவேகானந்தர் விரும்பியதாலேயே இங்கு தங்கினார் என்றும் அவர் மேலும் கூறினார். மேலும் சகோதரி நிவேதிதை மற்றும் சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் நாட்டின் ஏழ்மையை அகற்ற கல்வி ஒன்றுதான் சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து அதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் என்று தெரிவித்த ஆளுநர், பலம் பலவீனம் இதனை இளைஞர்கள் விவேகானந்தர் போதனையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் பேசிய தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார், விவேகானந்தர் மறைந்தாலும் அவருடைய போதனைகள் இன்றும் நம்மிடம் உள்ளதால் தான் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இளைஞர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். விழாவில் பேசிய தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் தொடர்பு உண்டு என்பதை உலக நாடுகள் அறிய செய்தவர் சுவாமி விவேகானந்தர் என்று புகழாரம் சூட்டினார். சுவாமி விவேகானந்தர் வேதாந்தத்தை எளிய முறையில் இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்ததை நாம் என்றும் மறக்க முடியாது என்று அமைச்சர் கூறினார்.
நிகழ்ச்சியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் தலைவர் எஸ் எம் பாண்டே, வேதாந்த மடத்தின் துணைத் தலைவர் கௌதமானந்த மகாராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வள்ளிமதுரை கிராமம் வரட்டாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பாசனத்திற்காக வரும் 10ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தாம் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தண்ணீர் திறக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 77.76 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடுவதன் மூலம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் உள்ள 5108 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் இந்த நீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டுள்ள பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கணபதிக்கு ஜாமீன் தர கோயம்புத்தூர் நீதிமன்றம் மறுத்துள்ளது. பேராசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள கணபதி ஜாமீன் கோரி கோவையில் உள்ள விசாரணை நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் கணபதிக்கு ஜாமீன் தரக்கூடாது என வாதிடப்பட்டது. இதனையடுத்து அவரின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வெளிமண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை தவிர்க்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர் ஒருவர் இந்த கோரிக்கையோடு மனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே கோயிலில் உள்ள கடைகளை அகற்ற நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்ற கால அவகாசம் தர வேண்டும் என்று கோரி கடை உரிமையாளர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையை பொதுமக்கள் சுற்றி பார்க்கும் வகையில் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் திறந்து வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பேட்டரியால் இயங்கும் வாகனத்தில் பொதுமக்கள், பதவியேற்கும் விழாக்கள் நடக்கும் தர்பார் ஹால், முக்கிய பிரமுகர்கள் தங்கும் குடியரசுத் தலைவர் விருந்தினர் மாளிகை, எழில்மிகு புல்வெளிகள், மான்கள் துள்ளி திரியும் இடங்கள் ஆகியவற்றை சுற்றி பார்க்கலாம். ஆளுநர் மாளிகைக்குள் உள்ள வனப்பகுதி மற்றும் போலோ மைதானத்திற்கும் சென்று வரலாம். ஆளுநர் மாளிகையை சுற்றி பார்க்க விரும்புவோர் www.tnrajbhavan.gov.in என்ற வலைதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில புற்றுநோய் கவனிப்பு கொள்கை விரைவில் வகுக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் அனுசரிப்பு தின விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சென்னை அடையாறு புற்றுநோய் நிலையத்துடன் இணைந்து தமிழக அரசு புற்றுநோய் பதிவேடு ஒன்றை ஏற்படுத்தி உள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த பதிவேடு புற்றுநோயை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக அமையும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுவதாகவும் இந்த தினத்தின் நோக்கமே 2020ஆம் ஆண்டுக்குள் புற்றுநோயின் தாக்கத்தையும் அதனால் ஏற்படும் மரண விகிதத்தையும் குறைப்பதாகும் என்று கூறிய அமைச்சர் இந்த ஆண்டின் கருப்பொருள் நம்மால் முடியும், என்னால் முடியும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது செய்தி துளிகள். சுயதொழில் செய்வது கேலிக்குரிய செயல் அல்ல என்று தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் கூறிய கருத்தை காங்கிரஸ் கட்சியினர் மோசமாக விமர்சித்து வருவது ஏற்கக்கூடியது அல்ல என்று கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பக்கோடா விற்றது போன்ற நடவடிக்கை சுயதொழில் செய்பவர்களை அவமதிப்பதாக உள்ளது என்று கூறிய அவர், பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வேலைவாய்ப்பை உருவாக்காமல் இருந்ததுதான் தற்போதைய நிலைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். முன்னதாக திருச்சியில் பிஜேபியின் மாநில அளவிலான நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்தோனேஷியாவிலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்ததில் 3025 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படுவது பற்றி சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
2012 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை நிலக்கரி இறக்குமதி செய்ததில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தகவல் வெளியாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக காத்திராமல் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற நிலக்கரி குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்கச் சென்ற 7 மீனவர்களையும் அவர்கள் சென்ற படகையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கை தலைமன்னார் பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை பிடித்துச் சென்று மன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை உறுதி செய்துள்ள மீன்வளத்துறை ராமேஸ்வரத்திலிருந்து 370 படகுகளில் சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 50 படகுகளின் மீன்பிடி வலைகளை அறுத்து எறிந்ததோடு மீனவர்களையும் கைது செய்ததாக தெரிவித்துள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 133 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் 1974-76 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு அருகில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதி பெற்றுத்தர வேண்டியும் மீனவர் நல சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மாலத்தீவில் உள்ள இந்தியர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமாகா தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாலத்தீவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையில் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மாலத்தீவில் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையை தவிர்க்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக்கொண்டுள்ளார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. Water Today's Water Expo is back. February 8th, 9th and 10th, 2018 HNI Trade Center, Nandambakkam. Meet over 247 exhibitors, 5,000 products and 20,000 plus water experts at the largest and premium international water event of the year. Visit, don't miss it. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. அறக்கட்டளைகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து முறைகேடாக நன்கொடை பெற்ற வழக்கில் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவருமான காலிதா ஜியாவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டாக்காவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே வழக்கில் காலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் மற்றும் 4 பேருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜியா அறக்கட்டளைக்கு 2,52,000 அமெரிக்க டாலர் அளவிற்கு வெளிநாடுகளிலிருந்து நன்கொடைகளை பெற்றதை அடுத்து இவ்வழக்கு தொடரப்பட்டது. சிரியாவில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்க கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலில் 100 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் சிரிய அதிபர் பஷார் அல் அசாத்தின் ஆதரவு படைகளைச் சேர்ந்தவர்கள் என அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். குஷாம் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க கூட்டுப்படையின் முகாம்களை குறிவைத்து அரசு ஆதரவு படைகள் வெடிகுண்டு மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தின. இதையடுத்து கூட்டுப்படைகள் நடத்திய பதில் தாக்குதலில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. சிரிய அதிபரின் ஆதரவு படைகள் நடத்திய தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்வதாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். மிகவும் அதிக எடை கொண்ட ராக்கெட் ஒன்றை அரசு சாராத நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது. இதுவரையில் விண்வெளிக்கு பல்வேறு சரக்குகளை விநியோகிக்கும் ராக்கெட்டாக இருந்து வந்த ஃபால்கன் 9 1,400 டன் எடையுடைய ஃபால்கன் ஹெவி என்ற ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியுள்ளது. கூடுதல் அம்சமாக விளையாட்டு சிற்றுந்து ஒன்றையும் இந்த ராக்கெட் தாங்கிச் சென்றுள்ளது. இதுவரை இத்தகைய எடையுடைய ராக்கெட்டுகளை நாசா நிறுவனம் மட்டுமே விண்வெளிக்கு அனுப்பியுள்ள நிலையில் முதல் முறையாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த சாதனையை படைத்துள்ளது. மாலத்தீவில் நிலவும் அசாதாரண சூழலுக்கு முடிவு கட்டும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அந்நாட்டின் அதிபர் அப்துல்லா யாமீன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாலத்தீவின் மக்கள் நலன் கருதி இந்த கூட்டத்திற்கு தாம் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் இதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் ஏற்கனவே மாலத்தீவு உச்சநீதிமன்றம் எதிர்க்கட்சித் தலைவரை விடுவிக்க ஆணை பிறப்பித்து பின்னர் அதை ஆளும் கட்சி முடக்கி அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது நினைவிருக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் தூதர்கள் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளை இன்று சந்தித்தனர். மாலத்தீவின் நிலைமை குறித்து அதிபர் யாமீன் மற்றும் சபாநாயகரை சந்திக்க அவர்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதனிடையே மாலத்தீவில் ஜனநாயகத்தை சீர்குலைத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் யாமீனுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா மனித உரிமை அமைப்பின் தலைவர் ஜெயித் ராட் அல் ஹுசைன் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில்
நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறையை முடக்கும் வகையில் அவர் செயல்பட்டு வருவதாகவும், அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்து உடனடியாக சட்டத்தின் ஆட்சி நிலைபெற அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார். தைவானின் கிழக்கு கடலோரப் பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. 260 பேர் காயமடைந்துள்ளனர். 67 பேரை இன்னும் கண்டுபிடிக்க முடியாததால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ரிக்டர் அளவில் 6.4 பதிவாகிய இந்த நிலநடுக்கத்தால் ஹுவாலியன் நகர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமானதுடன் பலமாடி கட்டிடங்கள் சாய்ந்த நிலையில் அபாயகரமாக உள்ளன. நிலநடுக்கம் காரணமாக மின்சாரம், குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து வருவது வணிகச் செய்திகள். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பது தொடர்பான இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாடு சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு பிரிவு அமைப்பாளர் பி விமலன், துணைத் தலைவர் எம் பொன்னுசாமி, சிஐஐயின் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு பிரிவு அமைப்பாளர் எஸ் சந்தானகோபாலன், தமிழக திட்டமிடுதல் மற்றும் மேம்பாட்டுத்துறை முதன்மைச் செயலர் பி சோமநாதன், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பது, தரமான கொள்முதலுக்கு தேவையான விதிமுறைகளை வகுப்பது, தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை எளிதாக்குவது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு அமர்வுகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்தை சந்தித்தன. இன்று காலை ஏற்றத்துடன் தொடங்கிய மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 330 புள்ளிகள் அதிகரித்து 34,413 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் 100 புள்ளிகள் அதிகரித்து 10,576 புள்ளிகளில் வணிகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 4 காசுகள் குறைந்து 64.25 காசுகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 22,864 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 2,858 ரூபாயாக உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய குழு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் காலிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. கிடம்பி ஸ்ரீகாந்த் தலைமையிலான அணியைச் சேர்ந்த 5 வீரர்கள் மாலத்தீவைச் சேர்ந்த தம் போட்டி வீரர்களுடன் ஆடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றதை அடுத்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்ரீகாந்த், சாய் பிரணீத், சமீர் வர்மா ஆகியோர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டி, அர்ஜுன் ராமச்சந்திரன் ஆகியோர் இரட்டையர் பிரிவிலும் வெற்றி பெற்றுள்ளனர். மகளிர் அணியும் ஏற்கனவே காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திரிபுரா மக்கள் நலனை புறக்கணித்து வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் 2 உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா துரித வளர்ச்சி காணும் மக்களவையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. காங்கிரஸ் உறுப்பினர் ரேணுகா சௌத்ரி குறித்த பிரதமரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளி. மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிப்பு. வரும் 16 டெல்லி தல்கத்தோரா மைதானத்தில் மாணவர்களுடன் பிரதமர் உரையாடுகிறார். அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல். விவேகானந்தரின் பொன்மொழிகளை உலக நாடுகளுக்கு பரப்புவதன் மூலம் இந்தியாவின் நிலை மேலும் உயரும். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். வரட்டாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பாசனத்திற்காக வரும் 10 முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மாலத்தீவில் நிலவும் அசாதாரண சூழலுக்கு முடிவு கட்டும் வகையில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அந்நாட்டின் அதிபர் அப்துல்லா யாமீன் அழைப்பு.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.